வணக்கம் நேயர்களே, இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் குறித்த அறிவிப்பு இரண்டொரு நாளில் எந்த நேரமும் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தேர்தல் பத்திர வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த தேர்தல் பத்திர வழக்குகளை எஸ்பிஐ தொடர்ந்து அவகாசம் கேட்டு வருவதும், ஆனால் நாளைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நாம் இது குறித்து பேசவிருக்கிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக நிலையத்தில் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கே கே ஆர் ஆதித்தன் அவர்கள், அவரை வரவேற்கிறோம். ஸ்கைப் மூலமாக நம்மோடு இணைகிறார் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் அவர்கள், அவரையும் வரவேற்கிறோம். வணக்கம் சார். ஆதித்தன் சார், இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தல் பத்திர வழக்கு, இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாக மாறி வருகிறது இந்த எலெக்ஷனை தொடர்ந்து. அதில் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க, அந்த எக்ஸ்டென்ஷன் கேட்டு எஸ்பிஐ தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அரசியல் சாசன அமர்வு தள்ளுபடி செய்து நாளைக்கே இந்த விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் அவங்களுடைய வெப்சைட்ல இந்த டீட்டெயில்ஸை பதிவேற்ற வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு இந்த உத்தரவு? அதாவது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு தான் இந்த தேர்தல் பத்திரமே கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போது அந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போய் இந்த உத்தரவு போட்ட பிறகு ஸ்டேட் வங்கி வந்து தேவையில்லாமல் ஒரு அவகாசம் கேட்டு ஒரு மனு போட்டதுனால தான் அது ஒரு பெரிய இஷ்யூ, மேலும் பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு. ஏன்னா ஸ்டேட் வங்கிங்கிறது கவர்மெண்ட் அரசுடைய பொதுத்துறை நிறுவனம். இந்த டைமில் வந்து பண்ணும்போது, ஏன்னா ஆளுங்கட்சி வழக்கமாக என்ன பண்ணுவோம், இந்த தேர்தல் பத்திரத்திலேயே கார்பரேட் நிறுவனங்கள் தான் அதிகமாக வந்து அந்த பத்திரங்களை வழங்கியிருக்கின்றன. பெரும்பாலும் எந்தெந்த தேசிய அளவில் ஆளுங்கட்சி, மாநில அளவில் வந்து ஆளுங்கட்சிக்கு தான் அவங்க அதிகமாக பணம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா தான் கடைசியாக வந்து 1994 கோடி வாங்கியிருக்காங்க, கடைசி ஆவணம் இல்லை. அதே மாதிரி மம்தாவுடைய திரிணாமுல்காரர் 325 கோடி, திமுக வந்து 306 கோடி, பிஜு ஜனதா தளம் 291 கோடி, இப்படி அவங்க ஆளுங்கட்சிக்கு தான் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. மற்றபடி எதிர்கட்சியாக இருக்கவங்களுக்கு குறைவாக தான் கிடைச்சிருக்கு. இன்னமும் அதை வந்து 1% ஓட்டு வாங்கினா தான் அதை வாங்க முடியும். இன்றைக்கி நீங்கள் தேர்தலே கூட சில கட்சிகள்லாம், கூட்டணி கட்சிகள்லாம் தனி சின்னத்தில் நிற்கிறது காரணமே இதை 1% ஓட்டு வாங்கிட்டால் அவங்களுக்கு இந்த தகுதி, எந்த தகுதியும் வந்துடும், பணம் வாங்குற தகுதியும் வந்துடும். அதனால தான் பாண்ட்ஸ் மூலமாக பணம் வாங்க நன்கொடை வாங்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இல்லாட்டா கூட்டணி கட்சிகிட்ட போய் பணம் கேட்குறாங்க. இன்றைக்கி தேர்தலில் பேசும்போது எல்லா கட்சியிலுமே சின்ன சின்ன கட்சிகள்லாம் செலவுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கூட்டணி கட்சி தலைமை யாருக்கான அவங்கள்ட்ட போய் பணம் கேட்டு வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது, அது ஒன்று. ஆனால் இந்த இது வந்து இப்போ தேர்தல், ஏன்னா தேர்தல் கமிஷனில் இது ஒரு பிரச்சனை இருக்கும்போது தேர்தல் ஆணையர் ஒருத்தர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். இந்த சமயத்தில் இதை வந்து அதாவது அவகாசம் கேட்டு வந்து கூடுதலாக ஒரு தேவையற்ற ஒரு சர்ச்சையை உண்டாக்கிட்டு. ஏன்னா எல்லாரும் எதிர்கட்சிகளும் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் எல்லாமே அவங்களும் வாங்கியிருக்காங்க, இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க, இதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு யார் அதிக நிதி கொடுத்தா அந்த நிறுவனத்திற்கு அரசாங்கம் சலுகை பண்ணான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சிகளும் அதே தான், பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டிய இப்போ தமிழ்நாட்டில்னா திமுக எதிரில் இருக்குது, மம்தா எதிரில் இருக்குது, அவங்களுக்கும் அதே தான். அவங்களும் எந்தெந்த நிறுவனங்கள்கிட்ட வாங்கினாங்க அதில் சலுகை காட்டப்பட்டதெல்லாம் தெரிய வரும். அதனால் ஒட்டுமொத்தமாக அரசியல் கட்சிகள் வந்து இந்த மாதிரி தகவல் வெளியே வர்றத விரும்பாத சூழ்நிலை தான் இருக்குது. ஆனாலும் இந்த ஒரு தீர்ப்பு வந்து அதெல்லாம் ஒரு மடை மாட்டி மக்களுக்கு ஒரு உண்மை தெரியணுங்கிற மாதிரி வந்திருக்கு. ஃப்யூச்சரில் வந்து அந்த நிறுவனங்கள்லாம் மீண்டும் கருப்பு பணத்தை எதை ஒழிக்கமோ அதே மீண்டும் அது ஒரு வாய்ப்பு உருவாகிறது, ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா இந்த 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 ஸ்கீம் கொண்டு வரப்பட்ட போதே ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு, நிறுவனங்களோ இல்லை யார் நன்கொடை கொடுத்தாலும் அது ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வரப்பட்ட திட்டமாக இது பார்க்கப்பட்டது. ஆனால் நீங்கள் சொல்வதே போல இதில் கருப்பு பணம் கொடுக்கப்பட்டதா என்னங்கிற விவரமே தெரியாமல் ஒரு பிளாங்காக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஆடிட்டராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் எஸ்பிஐ தொடர்ந்து கால அவகாசம் கொடுங்க, கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, இது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது? ஏன்னால் ஒரு சாதாரணமாக பேங்க்கில் ஒரு சாமானியர் பணம் செலுத்த போனானாலும் ஒரு சலான் ஃபில்லப் பண்ணுறோம், எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ போட போகிறோங்கிறது தெரியுது. ஆன்லைனில் இன்றைக்கி ஏஐ உலகத்தில் இருக்கும்போது ஈஸியாக ஒரு நொடியில் எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கையில் கிடைக்கும் போது மேலும் மேலும் தகவல் கொடுப்பதற்கு கால அவகாசம் கேட்பது எதற்காக உங்களுடைய பார்வை? அது அந்த மேட்சிங் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு அப்படின்ற ஒரு புரிதலோட இந்த ஜட்மெண்ட்டை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உள்ள ஆஃபீஸர்ஸ்க்கு அணுகிருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ வந்து முதல்ல வந்து எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, இஷ்யூ பண்ணினதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு 29 பிரான்ச்சஸில் வந்து வந்து கேட்குதுங்களா
ஸோ அந்த 29 பிரான்ச்சஸ்ல வந்து அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த யாருக்கெல்லாம் யாரெல்லாம் வந்து இந்த கட்சிகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுக்கணுமோ அவர்கள் வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு அந்த கட்சிகள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த கட்சிகள் அந்த 15 நாட்களுக்குள்ள அந்த எஸ்பிஐக்கு உண்டான நியமன பிரான்ச்சஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு என்காஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து யார்கிட்ட நம்ம வந்து வாங்கினோம் பணத்தை, யாருக்கு பணத்தை கொடுத்தோம் அப்படின்றத வந்து ஒரு மேட்ச் பண்ணி ஒரு டேபிளாக கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு புரிதலோடு இந்த காரியத்தை வந்து அணுகியிருப்பார்கள். ஒரு தரவுகள், அதாவது நம்ம வலைதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ 40,000 டிரான்சாக்ஷன்ஸ், 40,000 பெனிஃபிஷியரிஸாக இருக்கலாம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு எத்தனை ரிடீம் பண்ணுறது, எத்தனை கட்சிகள் ரிடீம் பண்ணுறப்பாங்க தெரியாது. இது ஓவர் த பீரியட், 2017 அப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்த அந்த தேர்தல்களில் இஷ்யூ பண்ண பாண்ட்ஸ் இது. ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை மேப் பண்ணுறதுக்கான, ஏன்னா வந்து இது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், ஒரு சில ஒரு குழுக்களை மட்டுமே வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டியது, அதனால கால அவகாசம் அவங்க கேட்குறாங்க. அதில் என்ன ஒரே ஒரு இது குறை இன்னைக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு 2017 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் வச்சுக்கோங்களேன், ஒரு 2 ஆண்டுகள் ட்ரை பண்ணிட்டு, 2 ஆண்டுகளை ட்ரை பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 20 நாட்கள் பிடித்திருக்கிறது, அதனால இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு ஒன்று ஒரு 60 நாட்கள் அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தால் மேபி உச்சநீதிமன்றம் வந்து அதை வந்து செவிசாய்த்திருப்பார்கள். அப்படி இல்லாமல் வந்து 6ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணும்னு சொன்னாங்க. மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கணும்னாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 13 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஒரிஜினல் ஜட்மெண்ட்டில் சொல்கிறேன், ஒரிஜினல் ஜட்மெண்ட்டில் மார்ச் 13 வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்தியா அவங்களோட வலைதளத்தில் அதை பப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த 13ஆம் தேதி நெருங்கும் காலத்தில், 11ஆம் தேதி அன்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு இது கேட்கும் போது, அது கால அவகாசம் எங்களுக்கு வேணும்னு கேட்கும் போது உச்ச நீதிமன்றம் வந்து அதுல கொஞ்சம் கடுமையாக வந்து விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமா இந்த 3 வார காலத்துல என்ன ப்ராக்ரஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்குமே எஸ்பிஐ கிட்ட போதுமான பதில் இல்லைன்னு தான் பார்க்கிறோம். சொல்லுங்க. போதுமான பதில் இல்லை, அதுதான். அதாவது எப்படி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த கேஸ் அணுகிறாங்கன்றது வந்து அவர்களுக்கு உண்டான அவங்களுக்கு என்ன தரவுகள் இருக்கோ அப்படிதான் பண்ணுவாங்க அவங்க. ஆனால் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு என்ன, ஏன்னா அதிகாரிகள் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது உச்சநீதிமன்றம் ஒரு 3 வாரங்களில் வந்து ஒரு கெடுவை கொடுத்து இந்த டேட்டா கொடுங்க அப்படின்ற போது, இது வரைக்கும் ஒரு நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் ஒரு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை வந்து சில ஒரு நபர்கள் மட்டுமே, 10 இல்லை 20 நபர்கள் கொண்ட குழுக்கள் மட்டுமே ஹேண்டில் பண்ணியிருக்கும் போது அவர்களுக்கு வந்து இதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் என்ன ஒன்று பண்ணியிருக்க, அது இன்னொன்று வந்து சொன்னாங்க, ஆக்சுவலாக அந்த அஃபிடவிட் தாக்கல் பண்ணினது வந்து ஒரு ஏஜிஎம் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் வந்து ஒரு நடுத்தர மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து கொஞ்சம் உச்ச நீதிமன்றத்துக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், மிரடலாக இருந்திருக்கும். ஏன் வந்து ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ இல்லை வந்து சேர்மனோ வந்து இந்த மாதிரியான காரணங்களை குறிப்பிட்டு நாங்கள் வந்து இதை மாதிரி இவ்வளோ அளவுக்கு நாங்கள் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம், அதில் எனக்கு இந்தந்த சிக்கல்கள் இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் என்ன, அதுதான் அவங்க பார்க்குறாங்க, இந்த சிக்கல்கள்னால எனக்கு வந்து அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதற்கு வந்து ஒரு மாத அவகாசமோ இல்லை 20 நாட்களோ கொடுத்துருப்பாங்க. அது இல்லாதனால தான் வந்து உச்சநீதிமன்றத்தோட அந்த கண்டெம்ட்டுக்கு வந்து எஸ்பிஐ வந்து நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும், நாளைக்கு 5 மணிக்குள்ளே பிஸ்னஸ் அவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஏதாவது பரவாயில்ல, இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் இப்போ வந்து ரொம்ப நெருக்கம். ஏன்னா 11ஆம் தேதி வாங்கிட்டு அவங்க வந்து 15ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணும்னா நாளைக்கு 12ஆம் தேதி, ஸோ 15ஆம் தேதி ஒரு 3-4 நாளுக்குள்ளே வந்து அந்த டேட்டாவை அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு போடணும். அவங்க அப்படியே வந்து வெப்சைட்டில் போட்டுற முடியாது, ஓரளவுக்கு வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டு இந்த கட்சிகள்லாம் கண்டிப்பாக, ஏன்னா வந்து எலெக்ஷன் எலக்ட்ரானல் பாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 1% யாரெல்லாம் மேலே வாங்கியிருக்காங்களோ ஓட்ஸ், அவர்களை மட்டுமே தான் எலக்ட்ரானல் பாண்ட்ஸ் வாங்க முடியும். எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் லோக்சபா தேர்தலாக இருக்கட்டும், மாநிலங்கள் தேர்தலாக இருக்கட்டும், மத்தியில் நடந்த பாராளுமன்ற தேர்தல், அதில் 1% மேலே வாக்கு வாங்கிய அரசியல் கட்சிகள் மட்டுமே எலக்ட்ரானல் பாண்ட்ஸ் வாங்க வேண்டும். ஸோ அதையும் இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓரளவுக்கு வெரிஃபை பண்ணணும். ஸோ அதை வெரிஃபை பண்ணிட்டு போடுறதுக்கெல்லாம் நேரம் ஆகும், அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் தான் இருக்கு. உத்தரவு வெளிவந்த நாள்ல இருந்து தொடர்ந்து பார்க்கிறோம், மக்களுக்கு உரிமை இருக்குது, அடிப்படையில யார் எவ்வளவு டொனேஷன் பண்ணாங்க, எந்த கட்சிக்கு எவ்வளவு போயிருக்குது அப்படிங்கறது தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அப்படிங்கிறப்ப இதுல வெளிப்படைத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமா டே 1ல இருந்தே மெயின்டைன் பண்ணணும்ல, இதுல கான்ஃபிடென்சியாலிட்டி யாரு எதுக்கான கான்ஃபிடென்சியாலிட்டி தேவைப்படுது? நான் சொல்றேன், இல்லை இந்த டேட்டாவை ஹேண்டில் பண்றவங்களை சொல்றேன் நான், அதாவது மக்களுக்கு வந்து தகவல் யார் கொடுக்கணும், அதிகாரம் படைத்தவர்கள் கண்டிப்பாக வந்து தகவலை கொடுக்கும்போது அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ற ஒரு டீம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாக்குள்ள உள்ள டீம், அந்த டீம் வந்து தகவலையே கசிய விடக்கூடாது. ஸோ கசிய விடக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து அதற்குன்னு ஒரு வந்து டைட்டா ஒரு செக்யூரிட்டியை போட்டு அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு எப்படி நீங்க வந்து
எலெக்ஷன்ல வந்து ஓட் கவுண்டிங் பண்றோமோ அதை மாதிரி இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியானது தான். இப்போ எவ்வளவு பணம் யார்கிட்ட வந்திருக்கு, ஏதாவது 40,000 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த 40,000 டேட்டா பாயிண்ட்ஸை வந்து ஒரு 20 நபர் குழுவோ இல்லை 15 நபர் குழுவோ அவங்க வந்து கசிய விடக்கூடாது. அந்த டேட்டாவை கொலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அனைவருக்கும் அந்த டேட்டாவை பார்ப்பது, ஆபீஷியலா அது அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரோட பார்வைக்கும் போகணும், அதுக்கு முன்னாடி அது லீக் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய, அதுதான் என்னோட பார்வை. புரிஞ்சுது, தொடர்ந்து பேசுவோம். இப்ப தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு சமயம், அவர் சொன்னதை போல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இதுல அரசாங்கத்துடைய ஒரு முடிவு, ஒரு திட்டம் எலக்டோரல் பாண்டை கொடுக்கணும்னு சொல்றது, இதுல எந்த ரோலுமே இதுவரைக்கும் வகிக்காத தேர்தல் கமிஷன் இப்ப அத வெப்சைட்ல போடணும் அப்படிங்கிறப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு உள்ளாகிறாங்க. இது தேர்தல் தேதிகளை ஏதாவது பாதிக்குமா? இல்லை, தேர்தல் தேதிகள் வந்து அது பாதிக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு மக்களுக்கு தெரிய வேண்டிய தகவல் தெரியும் போது ரெண்டு நாள் கழிச்சு கூட வைக்கலாம். ஏன்னா இதுன்னு இதே ஒரு அரசியல் பிரச்சனையாக பிரச்சாரமாகவோ ஆளுங்கட்சிக்கு எதிரான பிரச்சாரமாகவோ எதிர்கட்சிகளுக்கு சாதகமான அம்சமாக இருக்கிறதுனால தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் அவங்க தேர்தல் கமிஷன் வந்து இதை முடிச்சுட்டு கூட அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு வைக்கலான்னு ஒரு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கேயே ஏகப்பட்ட தேர்தல் கமிஷன்லேயே ஏற்கனவே புது பிரச்சனை வந்துட்டாங்க. இந்த ஆள் இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை, ரெண்டு தேர்தல் ஆணையர்களை நியமிக்க வேண்டியது அது 15 போடுறோம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அதுக்கு முன்னால் அதுலேயே இன்னொரு பிரச்சனை வந்து பழைய சட்டப்படி தான் தேர்தல் ஆணையர் நியமிக்கணும், புதிய சட்டப்படி அந்த மத்திய அமைச்சரை உள்ள குழு வச்சுட்டு பண்ணக்கூடாதுன்னு அது ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு தேர்தல் ஆணையில். அவங்களுக்கு அந்த சிக்கலும் இது ஒரு பிரச்சனை. அதனால் கொஞ்சம் தேர்தல் தள்ளி போக தான், தேதி தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆனால் ஸ்டேட் வங்கி சொல்கிற வாதம் வந்து 29 கிளையில் தான் இந்தியா ஃபுல்லாக அந்த பத்திரம் விற்க முடியும். ஒன்று, நம்ம சாதாரண ஒரு குடிமக்கள் போனால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பேங்க்குள்ளே வராதுங்க, பாஸ்புக் பிரிண்ட் பண்ணால் மிஷினில் போய் பிரிண்ட் பண்ணிக்கிடுங்க, உங்கள் ஆப்பில் வந்து பரிமாற்றம் பண்ணிக்கிடுங்க, எல்லாமே வெளியே கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும் இது ஒன்று கொடுக்குற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த காலத்தில் டிஜிட்டல் புரட்சி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இந்தியா வந்து இன்றைக்கி வேர்ல்டுலேயே டிஜிட்டல் புரட்சி வழிகாட்டுது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இது ஒரு சின்ன ஒரு பழையாவது ஒரு 20 முன்னால் சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றுக்கலாம். இந்த மாதிரி ஒரு காரணம் சொன்னாங்கன்னா எல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுங்கள். இது அப்படி இல்லையே, ஒரு பட்டன் தட்டினா எல்லா இடம் டக்டர்னு மாறிடும். இவர் சொன்ன மாதிரி தேர்தல் கமிஷனில் போடுறது கூட அவங்க இவங்க தந்து போட்டு போகிறாங்க, அவ்வளோதான். செக் பண்ண கூட தேவையில்லை, அவங்க இவங்க ஸ்டேட் பேங்க் வந்து போட்டுரும், அவ்வளோதான். கரெக்டாக அது அடுத்த கட்டம், அப்படி கூட போடலாம். அதனால் அது ஏன் அந்த தயங்குறாங்கிறது தான் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய புயலை கிளப்பி இருக்குது. இல்லை, இதில் இந்த எலக்டோரல் பாண்டை வாங்கினதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியான எல்லா கட்சிகளுமே வாங்கியிருக்கிறாங்க. ஆமாம், அப்படி இருக்கும்போது இது எந்த நேரத்திலையும் தேவைப்படக்கூடிய ஒரு தகவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப எளிதில் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆமாம், இருந்தாலும் இதை நாங்கள் கன்சாலிடேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னால் வேறு ஏதாவது ஒரு காரணங்கள், அரசியல் காரணங்கள் இருக்கணும். வேறு என்னென்ன என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து கடந்த சில நாங்கள் எதிர்கட்சிகளை குறிவைத்து அமலாக்கப்பிரி சோதனை அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு கொடுக்குற நிறுவனங்கள் இல்லாமல் எதிர்கட்சிக்கும் நிறுவனங்கள் வந்து பணம் கொடுக்குறாங்க. சில நிறுவனங்கள் ரெண்டு கட்சிக்குமே கொடுப்பாங்க, ஆளுங்கட்சியும் கொடுப்பாங்க எதிர்கட்சியும் கொடுப்பாங்க, யார் வந்தாலும் நமக்கு வேணும்ட்டு. அப்படி அந்த எதிர்கட்சியில் கொடுத்த நிறுவனங்களை குறிவைத்து தான் இவங்க சோதனை நடத்துகிறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி லிங்க் பண்ணலான்னு ஒரு எதிர்கட்சிகள் மத்தியில் ஒரு வந்து பேச்சு இல்லை, அவங்களாம் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து இந்த ஒரு இது வந்து அவங்க நமக்கு தேவையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஒன்று குறித்து இது அரசியலுக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவும். அதாவது எந்த நிறுவனங்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்குது, எது எதிர்கட்சிக்கு சாதகமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு பின்னால் பல அரசியல் மூவ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆதித்தன். உங்களுடைய பார்வை ஆடிட்டர் சொல்லுங்கள். சுப்பிரமணியன் சார், அதாவது இல்லை சி, இப்போது ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், இந்த அதானி அம்பானி அந்த குடும்பத்தை பற்றி தான் நிறைய பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து எல்லா மாநிலங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியை வந்து ஒரு குறிப்பிட்ட எதிர்கட்சிகள் வந்து அவர்களுக்கு தான் வந்து பிஜேபி அரசானா இல்லை பிஜேபி கட்சி வந்து துணை போகிறது அப்படின்னா, பிஜேபி அல்லாத மாநிலங்களில் இவர்கள் சொல்கின்ற அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலமாக 42,500 ரூபாயில் முதலீடு வரும்போது இவர்கள் சொல்லுகின்ற அந்த காரணம் வந்து ஏற்புடையதாக இல்லை. அதாவது பிஜேபி அரசாங்கத்தை ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக எடுக்கப்படுகின்ற ஏதாவது ஒரு எந்த சட்டங்கள் வந்தாலும் அதுல வந்து குறை கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒண்ணும் இல்லை, அப்போசிஷன் பார்ட்டி வந்து கிரிட்டிக்ஸ் பண்ணணும், அதன் மூலமாக தான் நாட்டுக்கு நல்லது வரும், அது வேற விஷயம். ஆனால் நீங்க அது ஒரு ஒரு கம்பெனியை வந்து பிஜேபி அரசாங்கத்தோட இணைந்து செயல்படுகிறார்கள், அவர்கள் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணா செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதே கம்பெனியை பிஜேபி அல்லாத மாநிலங்கள்ல நீங்க வந்து முதலீடு செய்வதற்கு கொண்டு வந்தா அப்போ இரட்டை நிலைப்பாடு மக்களுக்கு நீங்க புரிய வைக்க வேண்டும் இல்லையா? ஸோ அதுதான் மக்களுக்கு குழம்புறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், பிஜேபி தான் நிறைய எலக்ட்ரானிக் பாண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் அதாவது ரீஜனல் பார்ட்டிஸை நிறைய ஒரு கிட்டத்தட்ட 1,000 மேல வாங்கியிருக்காங்க. அவர்களுக்கு வந்த டொனேஷன்ஸ்ல 95% வந்து எலக்ட்ரானிக் பாண்ட்ஸ் மூலமாக வந்திருக்கிறது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி நான் இப்போ எலக்ட்ரானிக் பாண்ட்ஸ் ரிசீவ் பண்ணவங்கள்ட்ட டேட்டா இருக்கும் இல்லையா,
இங்க பிஜேபி தான் வந்து பாரதிய ஜனதா அரசாங்கத்தை தான் வந்து இது எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல அவர்கள் வந்து மறைமுகமாக செயல்படுகிறார்கள் சொல்லும் போது, எதிர்கட்சிகள் தாமாகவே முன் வந்து நாங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல இவ்வளவு கட்சிகள்ட்ட இருந்து இவ்வளவு கம்பெனிகளின் பணம் வாங்கியிருக்கோம், இல்ல இவ்வளவு தனிநபர்களின் பணம் வாங்கியிருக்கோம், அந்த டேட்டா வந்து எலக்ஷன் கமிஷன் இந்தியாவில் கொடுப்பதற்கு என்ன தயக்கம்? அது பண்ணலாம் இல்லைங்களா? தாமாக முன் வந்து இந்த தகவலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஆளுங்கட்சிக்கும் இருக்கிறது, எதிர்கட்சிக்கும் இருக்கிறது, எல்லா கட்சிக்குமே இருக்குது. கரெக்ட். ஆனா ஆளுங்கட்சி மேலதான் நம்ம குறை சொல்றோம். நான் என்ன சொல்றேன், இப்போ நான் வந்து உங்களை பார்த்து நீங்க வந்து இந்த தவறு செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் தவறு செய்யவில்லை என்று ப்ரூவ் பண்ணுவது என்னோட கடமை, நான் அப்படிதான் பாக்குறேன். சோ அப்படி இருக்கும்போது நான் வந்து என்னோட டேட்டாவை கொடுத்துடுறேன். நான் வந்து ஐயா நான் ஒரு 15 நிறுவனங்கள் வந்து பணம் வாங்கியிருக்கிறேன், 1000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறேன், இதுதான் இந்த தேதியில வாங்கியிருக்கேன், இந்த வருஷத்துல வாங்கியிருக்கிறேன் அப்படி என்று நான் வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்தியால வந்து போயிட்டு சோமாட்டோவாக தாமாக கொடுக்கும் போது அது ஒரு தார்மீக கடமையை பிஜேபி மேல வந்து செலுத்தாதா, இல்ல இது பண்ணாதா, உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணாதா? அப்படி பண்ணலாம் இல்லையா? நீங்க யாருமே மறுக்க முடியாது. இப்ப வந்து நீங்க எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து அபிஷியலா வாங்கியாச்சு, எல்லா கட்சிகளும் வாங்கியாச்சு. அப்படி இருக்கும்போது ஏன்னா வந்து இப்ப 1000 கோடி ரூபாய் கீழேதான் வாங்கியிருக்கிறாங்க எதிர்கட்சிகள், ஒவ்வொரு கட்சிகள் பாத்தீங்கன்னா. அப்ப அவர்கள் தரவுகள் கொடுப்பது ஈஸி. நீங்க குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி இந்த இது வந்து குற்றம் கிடையாது, நாங்க வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறோம், இதை வந்து நீங்க நிரூபிவீங்கன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி மேல வச்சு அந்த வாதத்தை வைத்தால் இப்ப அது ஒரு செக் அண்ட் மேட் ஆகும்ல. சோ அதன் மாதிரி ஏன் வந்து எதிர்கட்சிகள் திங்க் பண்ண மாட்டாங்க? ரெண்டு பக்கமுமே அது பொருந்தும். அதே தானே வந்து வெளியே விடலாமா? அவங்க டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த திட்டமே. ஆனா இப்ப நம்மளுக்கு பாக்குறது என்னன்னா, நடைமுறையில டிரான்ஸ்பரன்சி இல்ல. யாரு எவ்வளவு கொடுத்தாங்க, எந்த கட்சிக்கு எந்த நிறுவனத்துல இருந்து வந்ததுங்கிறத டிரான்ஸ்பரன்சி இல்லங்கிறப்ப மூவிங் ஃபார்வர்ட் இந்த ஸ்கீம் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை எதிர்கொள்ளும் நினைக்கிறேன். இன்னைக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு இந்த திட்டம், சொல்லுங்க சுப்பிரமணியன் சார். அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த சட்டம் தவறு என்பதை சொல்வதை தாண்டி இதற்கு ஏதாவது, ஏன்னா இப்ப அடிக்கடி இப்ப அரசியல்வாதிகள் தான் வந்து பார்லிமெண்ட்லயும் இல்ல அசம்பிளிலையும் சட்டத்தை இயற்றுகிறார்கள். அந்த சட்டத்துல வந்து சட்டம் தவறு என்று உச்ச நீதிமன்றம் சொல்லும் போது உச்ச நீதிமன்றம் மேபி ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சியோ இல்ல ஒரு கமிட்டியோ நியமித்து இதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாதான் வந்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்ம பழைய காலத்துக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ்க்கு முன்னாடி என்னாச்சு, அந்த கேஷ் எக்கானமி வந்து வந்தது. இப்ப வந்து 2000 ரூபாய் கீழே இருக்குன்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, 2000 ரூபாய் கீழே இருக்கிற தொண்டர்கள், உங்களுக்கு தெரியும் எல்லா சில கட்சிகள் 1.5 கோடி தொண்டர்களுக்கு மேல இருக்கிறாங்க, 1.5 கோடி தொண்டர்கள்ட்ட வந்து கேஷை கொடுத்து அவங்க வந்து பிளாக் எக்கானமியா திருப்பி கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்ப அட்லீஸ்ட் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, யார் கொடுத்தார்கள் என்று அந்த தரவுகள் இருக்கிறது, எந்த கட்சிக்கு போச்சு அப்படின்றது இருக்கு. கொடுக்கறவர்கள் வந்து டாக்ஸை கட்டிட்டு கொடுக்குறாங்க, அது யார் கொடுத்தாங்க அப்படின்றதுதான் வந்து இப்ப தெரியலையே தவிர, அது வாங்கின கட்சிகள் வந்து அந்த கம்பெனிகளுக்கு ஏதாவது சாதகம் பண்ணிருக்கிறாங்களா பாதகம் பண்ணிருக்கிறாங்களா அதுதான் பார்க்கணுமே தவிர, பட் இதற்குண்டான வரி செலுத்தப்பட்டிருக்கிறது. முன்னாடி அப்படி கிடையாது, 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்க கேஷா கொடுக்கலாம். அப்போ எத்தனை கட்சிகள் வந்து உங்களுக்கு கேஷ் எக்கானமியை வந்து நம்ம வந்து நிறைய பார்த்திருக்கோம். தேர்தல் நடக்கும் போதெல்லாம் வந்து 2000 ரூபாய்லாம் வந்து புரளறதும், 5000 ரூபாய் நோட்டு புரளறதுலாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஸோ அதை மாதிரியான அப்படி தடுத்துமே வந்து இப்ப வந்து வேற விதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, கைண்டா கொடுக்குறாங்கன்றதெல்லாம் வருது. ஸோ இதை தடுப்பதற்கு வந்து இது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த திட்டத்துல ஒரு குறை கண்டுபிடித்திருக்கிறோம். அந்த குறையை களைவதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி, ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்குமா, அதற்கும் வந்து கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். நிச்சயமா. உங்ககிட்ட இன்னொரு ஒரு கேள்வி தொடர்ந்து, இப்ப எதிர்கட்சி பெரும்பாலான எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியாக மத்திய அரசுல இருக்கக்கூடிய பாஜகவை நோக்கி தான் தங்களுடைய விரல்களை நீட்டுறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிந்த விஷயம். இது தேர்தலில் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்ல சேம், அதாவது இதுவரைக்கும் நடைமுறையில இருந்த சட்டம் தான் இது. ஓகே, நடைமுறையில இந்த சட்டம் ஒண்ணு யார் கொடுத்தாங்கன்னு தெரியலையே தவிர, மற்றபடி இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்னால என்ன பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும். ஆனா பாரதிய ஜனதா கட்சி வந்து இதுவரைக்கும் செய்த ஒரு 10 ஆண்டுகள் இல்ல என்னென்ன திட்டங்களை மக்களுக்கு நம்ம கொண்டு செலுத்தி இருக்கிறோம், இதனால வந்து நாட்டு மக்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி ஆகட்டும், டிமானிட்டைசேஷன் ஆகட்டும், இந்த எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்ததாகட்டும், ஏன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா 2014 இப்ப 2024 கிட்டத்தட்ட 200% உயர்ந்திருக்கிறது. ஸோ நெல்லுக்கு வந்து எம்எஸ்பி கொடுக்குறாங்க, வீட்டுக்கு கொடுக்குறாங்க, பல்சர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் எம்எஸ்பி கொடுக்கும், எம்எஸ்பி குறைவாக இருக்கிறது வேற கருத்து. ஆனால் எம்எஸ்பி வந்து கண்டிப்பாக வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி உயர்ந்து கொண்டு வந்துருக்கிறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உணவு தானிய திட்டம், 6000 ரூபாய் விவசாயிகள் கொடுத்தது,
இந்த மாதிரியான மக்கள் நலத்திட்டங்களை செய்ததை வைத்துக் கொண்டுதான் பாரதிய ஜனதா கட்சி வந்து மக்களை நோக்கி செல்லும். 2024 வந்து நாங்க என்ன பண்ண போறோம், 24 வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம், 24 to 29 அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு போக போறோம், அதை வச்சுதான் வந்து ஒரு அரசியல் கட்சி மக்களை சந்திக்க முடியுமே தவிர, சரி சட்டங்களை ஏற்றுவது அவர்களோட கடமை, அதுலதான் தவறு இருக்கிறது, குறை இருக்குது, ஃபார்ம்லாஸ் வந்து பேக்ஃபயர் ஆயிடுச்சு, 3 ஃபார்ம்லாஸ் வந்து வாபஸ் வாங்கினாங்க. ஆனா அதன் மூலமாக அரசியல் செய்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வரல, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி பார்ட்டி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ மக்களுக்கு வந்து தெரியும் எது வந்து நமக்கு நல்லது, யார் வந்தா நல்லது பண்ண முடியும், அதை வைத்துக் கொண்டுதான் இது கடந்தது போகட்டும் அவ்வளவுதான். இனிமே நமக்கு வந்து யார் வந்து எனக்கு வந்து நல்லது கொடுக்க போறாங்க, திட்டங்களை யாருக்கு நல்ல செலுத்த போறாங்க, அவர்களுக்குரிய வாக்கு தான் என்னோட வாக்கு அப்படின்றத மக்கள் வந்து நோக்கி போகும்போது பாரதிய ஜனதா அவங்களோட மேனிஃபெஸ்டோ வந்து அதுக்கேற்ற மாதிரி வரைமுறைப்படுத்துவாங்க. ஸோ இந்த எலக்டோரல் பாண்ட் பெரிய அளவு பின்னடைவை ஏற்படுத்தாத பாஜகவுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்வைத்து நாங்கள் தேர்தலை எதிர்கொள்ளும் பாஜக அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக நம்ம பதிவு செய்திருக்கிறோம். இது ஒரு அவர் சொன்னதுல முக்கியமான நம்ம பாயிண்ட் ஒரு கவனிக்கணும். இது வரைக்கும் இந்த 20,000 ரூபாய்க்கு கீழே யார் வேணா கொடுக்கலாம், அதற்கான ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது பெரிய அளவில்ங்கிறது இருந்தப்ப அதிகப்படியான பிளாக் மணி வந்து புழங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக தேர்தல் களத்தில் இருந்தது. எல்லா இடத்துலையும் நம்ம டிஜிட்டலைசேஷன் ஆக்கிட்டோம், இதையும் கூட கொஞ்சம் சேனலைஸ் பண்ணிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்றத நம்ம கண்டிப்பாக ஏற்றுட்டு தான் ஆக வேண்டியிருக்கும். ஃபியூச்சரில் இதை இன்னும் கூட ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டா பெட்டர் ஸ்கீமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய பார்வை. அதாவது இந்த மாதிரி தேர்தல் செலவு வந்து ஏன் வந்து கார்பரேட் தான் பணம் வாங்கினே ஒரு இதை வைக்கிறோம், பேசாமல் தேர்தல் கமிஷனே எலெக்ஷனோட பெண்டிங் ஃபண்டிங் பண்ணிட்டு போயிடலாம். வெளிநாடுகள்லாம் சில நாடுகள்லாம் இருக்குது, அதே மாதிரி அவங்களே ஃபண்டிங் பண்ணி இவ்வளோதான் செலவு பண்ணு, இப்போ ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அது யாரும் கொடுக்கறது இல்லை, அவங்க தான் பண்ணிக்கணும். அதே அமௌண்ட்டை வந்து தேர்தல் கமிஷனே கொடுத்துருங்க, வேட்பாளர் கொடுத்துருங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் கொடுத்துருங்க, பண்ணிட்டோன்னா பிரச்சனை முடிஞ்சு என்கிட்ட போய் யார்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அரசியல் இந்த எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறதுக்கு 1% குறையான அதிகம் உள்ள கட்சி தான் ஒரு விதிமுறை வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு தகுதியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேர்தல் கமிஷன் ஃபண்டிங் டைரக்டா பண்ணிட்டு போலாம். இல்ல அது எந்த அளவுக்கு பிராக்டிகலா பாசிபிள் தெரியல. இந்தியா மாதிரி மக்கள் தொகை பெரியதா இருக்கக்கூடிய நாட்கள்ல எல்லாருமே மனு தாக்கல் செஞ்சுட்டாங்கன்னா எல்லாருக்கும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும் அப்படி கூட. அதுக்கு நான் சில தகுதியில் வைக்கிறேன், சுயேட்சைக்கு வேண்டாம். இல்ல இன்னைக்கு நிலைமைக்கு பெரிய கட்சிகளுக்கு பணம் வருது, எங்க இருந்து வருதுன்னே தெரியாத ஒரு நிலைமை போயிட்டு ஆடிட்டர் சொன்னதை போல இன்னைக்கு ஏதோ ஒரு வழியில் அது வருதுன்றது தெரிஞ்சிருச்சு. யார் கொடுத்துருக்காங்கிறதும் சிஸ்டம்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதை வெளியில கொண்டு வரது மட்டும்தான் சேலஞ்ச். அதுவுமே நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டா பெட்டரான எவ்ரி இது எந்த பத்திரம் வாங்கினோடனே வெளிப்படையாகவே அன்னன்னைக்கு தகவலை சொல்லிகிட்டே இருந்தால் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி இவங்க இன்றைக்கி ஒரு பத்திரம் வாங்கியிருக்காங்க, இந்த கட்சி கூட வாங்கியிருக்காங்க, அந்த பத்திரத்தை எடுத்திருக்கு, அது டேட்டா டைட்லி வந்துட்டு இருந்ததுன்னா அது யாருமே பெருசாகவும் நினைக்க மாட்டாங்க. இது வெளிப்படையாக சொல்லிட்டு இந்த நபர் வந்து இந்த நிறுவனம் இந்த கட்சிக்கு இவ்வளோ கொடுத்துருக்குன்னு சொன்னால் இந்த அளவு ஃபண்ட் ஃப்ளோ இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ட்ரான்ஸ்பரன்ஸ் இருக்காது, ஏன்னா ஓடுற குதிரை மேலே தான் பணம் கட்டுவாங்க, பணம் கட்டியும் குதிரையை ஓட வைப்பாங்க. இன்றைக்கி தெலுங்கு தேசத்துக்கு 10 மடங்கு பணம் போன தடவை இந்த தடவை வாங்கியிருக்காங்க தேர்தல் பத்திரம், ஏன்னா தேர்தல் கருத்து கணிப்புலாம் இருக்குது. அப்போ கருத்து கணிப்பை கூட உருவாக்கலாம் அது, ஏன்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய தொழில் வளர்ச்சி அடைகிறதுக்கு எந்த ஆட்சி நல்லா இருக்குமோ அந்த ஆட்சி வரும்னு நினைப்பாங்க. அது வெளிப்படையாக தெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் விரும்பாது, அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரு நிறுவனமும் அடுத்தவங்களும் போட்டி போட்டுட்டு தான் இருக்கும். இப்போ அரசியல் கட்சி போட்டி போட்டு நம்ம வெளியே தெரியுது, இவங்க போட்டி போட்டு தெரியும், இவங்கள வச்சு கூட அவங்க பண்ணுவாங்க. அதனால் அதை அவங்க ரகசியங்காக தான் விரும்புவாங்க. அதனால் அந்த முறை இதிலே வராமல் எலக்ட்ரல் ஃபண்டிங் கவர்மெண்ட் பண்ணலாம், இல்லாட்டா இந்த மாதிரி பணம் பயன்படுத்துறது வந்து கடுமையான சட்டம் போட்டு தடுத்து பண அரசி பணமே இல்லாத ஒரு அரசியலை நடத்துகிற எல்லா கட்சியுமே கொண்டு வரணும். நிறைவாக சுருக்கமாக அவங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அதாவது இது வந்து தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது, அவங்களுடைய நலத்திட்டங்களை நோக்கி. ஆமாம், ஏன்னா ஆளுங்கட்சியை பொறுத்த இன்னைக்கு பாருங்கள், நேற்று இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம், இன்னையிலேருந்து குடியுரிமை சட்டத்தை பற்றி தான் பேச போகிறாங்க இன்னைக்கு நாளைக்கும் மக்கள் மத்தியில். அதனால் அது அப்படி இப்படி மாறிடும், ஏன்னா நடுநிலை ஓட்ட வாக்காளர் மட்டும்தான் இதை பற்றி எதாவது சிந்திக்கலாம். மற்றபடி இது வந்து பெரிய அளவில் ஏன்னா இது நடைமுறையே வந்து போச்சு எல்லாத்துக்குமே, அது அவங்கன்னா அப்படி தான் வாங்குவாங்க அப்படின்னா ஒரு ஆகிப்போச்சு. அதனால் மக்கள் மத்தியில் வந்து சாதாரண நடுத்தர ஓட்டுற மத்தியில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. நன்றி, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நேயர்களை, தேர்தல் பத்திர வழக்கு அவகாசம் கேட்ட எஸ்பிஐ நாளைக்குள் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. இதில் பல்வேறு பார்வைகளை நம்ம பார்த்தோம். ஒரு வகையில் இது வந்து ஒரு சேனலைஸ் பண்ணி கட்சிகளுக்கு வரக்கூடிய நிதி ஆதாரங்களில் ஏதோ ஒரு சிஸ்டமில் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். மூவிங் ஃபார்வர்ட் இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் திட்டமாக வரும் பட்சத்தில் ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எதிர்வரும் தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இனிவரும் காலங்களில் இந்த தேர்தலை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.